வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் தமிழ். நான் முத்து பிரபாகரன். ஃபைனலி 2021 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ 2022 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்க்குற இருக்கும். இது வரைக்கும் நடந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2021 பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறேன். பெஸ்ட் அப்படின்னொன்னே இப்போ ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேட்டகரியில் டாப் 3 டாப் 5 அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டாப் 5 ஆர் டாப் 3 ஆர் டாப் 1 இந்த மாதிரி சொல்லக்கூடிய பெஸ்ட் ஆஃப் 2021 அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியை தான் பார்க்க போகிறோம். மூவிஸ், சாங்ஸு, அப்புறம் ஆப்ஸு, கேம்ஸுன்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எல்லா கேட்டகரி பற்றியுமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுற மாதிரி பார்க்க போகிறோம். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் டாப் 3, டாப் 5, நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு நான் சொல்லப்படுற எல்லா தகவல்களும் சில குறிப்பிட்ட வெப்சைட்ஸில் அவங்கவுங்க சொல்கிற தகவல்களை தான் நான் ஒரு முழு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். யார் யார் என்னென்ன தகவல் ரெடி பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை அந்தந்த வீடியோ முடியும் போது ஸ்டார்டிங்கில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதன் பொறுத்து தான் இந்த டேபிளை தவிர மற்றபடி இது என்னோடய பர்சனல் டேபிள் கிடையாது. இதை நான் ஃபஸ்ட்டே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெளிவர மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு என்னென்னா, இந்த வீடியோவில் வரப்போகிற லிஸ்ட் எல்லாமே இந்தியா லெவலில் இருக்கிற லிஸ்ட் மட்டுமே, உலக லெவலில் இருக்கிற லிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்தியன் லெவல் லிஸ்ட் தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் வேர்ல்டு லெவலில் இருக்கிறதா இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அந்த வீடியோ முடியும் போது ஆரம்பிக்கும் போதும். ஸோ மெஜாரிட்டி இதில் வந்து இந்தியன் லிஸ்ட் தான் இருக்குது. வேர்ல்டு லெவல் லிஸ்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோவை நான் ஃப்யூச்சரில் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோவும் இந்த சேனல் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் ஜாஸ்தி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க குறைவு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்றது என்னோடய அன்பான வேண்டுகோள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2021 பெஸ்ட் டாப் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்திய பிராண்டுகளில் டாப் 3 என்னென்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப் 3 லிஸ்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிராண்ட் டைரக்டரி அப்படின்ற நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அவங்களோட வெப்சைட்டை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் பிளேஸில் இருக்க நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இந்த இன்ஃபோசிஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி 2020 விட 2021 கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதா இந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல வந்திருக்க நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். முன்னாடி அந்த காலத்தில் அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த சென்னையிலே மிக உயரமான பில்டிங் எதுன்னு பார்த்தா எல்ஐசி பில்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பில்டிங் அளவில் மட்டும் இல்லாமல் இந்த டேபிளையும் ரெண்டாவது இடத்துல வர அளவுக்கு ஒரு ஹைட்டில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் இடத்துல யாருக்கா அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2020 2021 ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து அந்த முன்னேற்ற பார்த்தீங்கன்னா சிறிதும் விலகாமல் போயிட்டுருக்காங்க கண்டினியூஸாக 2 அப்படின்றத இந்த பிராண்ட் டைரக்டர் நிறுவனம் சொல்லியிருக்குது. ஸோ இவங்க தான் 2021 நம்பர் 1 வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த டாடா நிறுவனம் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணலன்னு ரொம்ப ஆசை. நான் ரத்தன் டாடான்றது எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் ஒருத்தர். ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த விஷயம் ப்ளஸ் இந்த டாடா நிறுவனம் முன்னுக்கு வந்த விஷயம் பற்றி நிறைய விஷயத்தை ஒரு தனி வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் டாடா பற்றி சொல்லலை. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எந்த கேட்டகரி பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2021 சிறந்த 3 கார்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப் 3 லிஸ்ட் வந்து யார் வெளியிட்ருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். இவங்க தான் வந்து இந்த டாப் 10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதில் டாப் 3 மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த டாப் 3 இருக்க 3 காரையுமே மாருதி நிறுவனம் தான் வச்சிருக்குது. மாருதி சுசுகி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறுவனம். இதுதான் வந்து டாப் 3 அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்குது. நான் இந்த சொன்ன லிஸ்ட்டு வந்து இந்தியன் லிஸ்ட்டு. டாப் 3 மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்க கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகன் ஆர். 100,000 வண்டிகளுக்கு மேலே விட்டுருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாப் 3 முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கு.
ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை முன்னாடியே சொன்ன மாதிரி மாருதி சுசுகியோட தான், மாருதி சுசுகியோட பெலினோ அப்படின்ற கார் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 163,000 கார்கள் கிட்ட விற்றுருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ இது வந்து 2021 டாப் 3 ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ முதல் இடத்த பிடிச்சிருக்க கார் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து மாருதி சுசுகியோட ப்ராடக்ட் தான். இதுவும் மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் அப்படின்ற கார் வந்து டாப் 3 நம்பர் 1 அப்படின்றத பிடிச்சிருக்குது. ஸோ தே ஆர் த வின்னர்ஸ். இவங்க வந்து 172,671 கார்களை இந்த வருஷத்தில் விற்று தள்ளியிருக்காங்க. ஸோ இதுதான் டாப் 3 கார்ஸ் ஆஃப் 2021 இந்தியா. ரெண்டாயிரத்தி 2021 சிறந்த பைக் அப்படின்றத ஆட்டோ கார் இந்தியான்ற நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் வர டாப் 3 பைக்ஸை என்னென்னதை நான் பார்க்க போகிறோம். இதில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்க பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிபி ஷைன். ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹோண்டா ஹெச்எஃப் டீலக்ஸ். முதல் இடத்த பிடிச்சி ஜெயிச்சிருக்கிறது யாருன்னா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அப்படின்ற பைக் தான். இந்த பைக்ஸை பற்றி எக்ஸ்பிளைண்டாக வீடியோ பண்ணுன்னு தான் எனக்கும் ஆசை, ஆனால் எனக்கு இந்த பைக்ஸை பற்றி சரியான டீடெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃப்யூச்சரில் வேணால் வீடியோஸ் பண்ணுறேன். பட் ஆனால் டாப் 3 இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க யார் யாருன்றதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்திய அளவுக்கான லிஸ்ட் தான் இது அப்படின்றத இங்கே சொல்லிடுறேன். இந்த தகவலெல்லாம் ரிலீஸ் பண்ண வெப்சைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, autocarindia.com அப்படின்றவங்க தான். ஸோ அவங்களுக்கான லிங்கை நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாயிரத்தி 2021 சிறந்த மொபைல் கேம்ஸ் எதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் தான். அவங்க வந்து வருஷம் யார் வந்து பெஸ்ட் ஆப் பெஸ்ட் கேம்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நிறைய பேர் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நோட்டீஸ் பண்ணாதவங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து டாப் 10 டாப் 5 அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. அவங்க வந்து நாமினேஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் நம்பர் 1 அதில் இருக்கிறது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேம்ஸில் பெஸ்ட் கேம் ஆஃப் 2021 அப்படின்றத எது ப்ளே ஸ்டோர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்ற கேமை தான் சொல்கிறாங்க. இந்த கேமை கிராஃப்டான் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. இந்த கேம் பற்றிய பல தகவல்களை ஒரு பெரிய வீடியோவாக நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்க்கணும் நினச்சிங்கன்னா, மேலே கை பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணலாம். சரி ஓகே வாங்க, இப்போ பெஸ்ட் கேம் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு ப்ளே ஸ்டோர் சொன்னோடனே நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாருமே எங்கடா எங்கள் கேம் விட அவங்க கேம் என்னடா பண்ணிருச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கொதிச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கேமுக்கு அந்த கேமுக்கும் வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் பிளேயர்ஸ் இருக்குன்னு சேர்ப்பாங்க. ஸோ ரெண்டு கேமுமே பெஸ்ட்டு தான். ஆனால் பப்ஜி வந்து பெஸ்ட் கேம் ஆஃப் 2021 இருக்குது. அப்போ ஃப்ரீ ஃபயர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் சாய்ஸ் கேம் ஆஃப் 2021 அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோர். யூசர்ஸ் சாய்ஸ் கேம் ஆஃப் 2021 நம்ம மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற கேமை தான் வந்து யூசர்ஸ் சாய்ஸ் கேம் ஆஃப் 2021 அப்படின்றத சொல்லுவாங்க. அதில் இந்த வருஷத்தோட வின்னர் யாரும் பார்த்தீங்கன்னா, கெரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இதை நான் முதலே சொல்லிட்டு இருந்தாலும் திரும்ப நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த 2021 இந்த ரெண்டு கேமே உனக்கு எனக்கு சலச்சவன் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் யார் வரப்போகிறோன்றதை நம்ம காத்திருந்தா பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 2021 பெஸ்ட் கேம்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. மொபைல் கேம்ஸ் என்னென்ன பெஸ்ட்ன்றதை பார்த்தாச்சு. இப்போ வந்து 2021 சிறந்த ஆப் எது அப்படின்றத கூகுள் ப்ளே ஸ்டோர் சொல்லியிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கிடையாது, 1 & 1 சூப்பர் 1 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சூப்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிட் கிளாஸ் அப்படின்ற ஆப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு எஜுகேஷ்னல் ஆப் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வருஷம் பெஸ்ட் ஆப் ஆஃப் 2021 ப்ளே ஸ்டோர் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்லியிருக்காது. ஸ்டார் ரேட்டிங் வச்சு தான் சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் ஓகே, இதுதான் வந்து பெஸ்ட் ஆப் ஆஃப் 2021 அப்படின்றத ப்ளே ஸ்டோர் சொல்லியிருக்காங்க. இப்போது யூசர்ஸ் சாய்ஸில் யார் வந்திருக்கா அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நான் மிகவும் எதிர்பார்த்தது இதுதான், கரெக்டாக அதுவே வந்துருக்கு. கிளப் ஹவுஸ் ஆப் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கிளப் ஹவுஸ் ஆப் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டே சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட ஆப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியா அப்படின்னாலே நம்ம சேட் பண்ணுவோம், ரிப்ளை வரும், இல்லை ஒரு குரூப் சேட் நடக்கும், இல்லை குரூப் வீடியோ கால் நடக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப் எப்படின்னா, வாய்ஸ் மூலமாகவே பேசிக்கிற மாதிரி ஆப்பு. ஃபஸ்ட் வந்து ஒருத்தர் ஒரு கேட்டகரி எடுத்துப்பாங்க, ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டு அந்த கேட்டகரியில்
என்ன மாதிரி வேணால் டிஸ்கஷன்ஸ் எடுத்துப்பாங்க. டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். யார் வேணால் யாரோட டிஸ்கஷன் வேணால் கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஓப்பன் எண்டட் ஆப் இது. உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் ஃப்ரீயாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் டீ கடை பெஞ்சில் எப்படி பேசுவோமோ அது மாதிரி ஒரு ஆப்பில் பேசுகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது தான் இந்த கிளப் ஹவுஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போக இந்த வருஷத்தில் இந்த ஆப்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் கேட்டகரிஸில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்ற இடத்துல ஜம்பிங் மைண்ட்ஸ் அப்படின்ற ஆப் வந்து சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் எவ்ரிடே எசன்ஷியல்ஸ் அதாவது தினந்தோறும் பயன்படுத்த வேண்டிய ஆப்புகளில் சிறந்தது எது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஃப்ரம் ட்ரூ காலர் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஃபார் பர்சனல் க்ரோத் அப்படின்ற ஆப் வந்து பிட்லாஸ், நான் சொன்ன பெஸ்ட் ஆப்னு சொன்னேன்ல அந்த ஆப்பே வந்து இவங்க வந்து பர்சனல் க்ரோத்தில் பெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஆப்ஸ் ஃபார் குட்டில் வந்து பீயிங் அப்படின்ற ஆப் வந்து சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஃபார் வியர் அப்படின்ற ஆப்ஸில் வந்து காம் அப்படின்ற ஆப்பை வந்து சொல்லியிருக்காங்க. அது பெஸ்ட் ஃபார் டேப்லெட்ஸ்ன்றதில் கேன்வா ஆப்பை சொல்லியிருக்காங்க. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2021 தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போது டாப் 3 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2021 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வேர்ல்டு வைடில் டாப் 3 பெஸ்ட் மூவிஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை யார் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச IMDB அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் தெரியும். ஸோ தெரியாதவங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். IMDBனா என்ன, ஏது, அது யாரோடது அப்படின்றத பற்றி நான் தனியாக வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்றத பார்த்தீங்கன்னா த ஃப்ரெஞ்ச் டிஸ்பேட்ச் அப்படின்ற படம் தான். 107 நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா ரொமான்டிக் மூவியாக இருந்திருக்கு. இந்த படம் IMDB ரேட்டிங்ஸில் 7.4 எடுத்ததுனால இது வந்து மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ டைம் டு டை அப்படின்ற படம் தான். இந்த படம் 163 நிமிஷங்கள் வரைக்கும் ஓடக்கூடிய படம். இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம்ன்றதுனால இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் படம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பற்றி ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹீரோ நடிக்கிற ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட கடைசி படம். இதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் வரமாட்டாங்களாம். வேற ஒரு ஃபீமேல் ஜேம்ஸ் பாண்ட் தான் வர்றதா சொன்னாங்க. நான் படத்தை பார்க்கல, நான் கேள்விப்பட்ட விஷயம் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற பாகங்கள் வந்து ஒரு ஃபீமேல் ஜேம்ஸ் பாண்டை இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பார்ப்போம் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களோட விஷயங்கள்ன்றதுன்றது கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் IMDB ரேட்டிங்ஸில் 7.4 பிடிச்சு கிட்டத்தட்ட 3rd place ஒரு டை அப் மேட்ச் கொடுத்துருக்கிறதுனால இது 2nd place பிடிச்சிருக்குது. இந்த IMDB ரேட்டிங்ஸ் லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டியூன் அப்படின்ற படம் தான் வந்து இடம் பிடிச்சிருக்குது. ஸோ இந்த படம் வந்து 155 நிமிஷங்களுக்கு ஓடக்கூடிய இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா மூவியாக இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் வில்லின்ஸ் வி அப்படின்றவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். மேபி இது ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்கும், ஸோ கரெக்டான்றது தெரில. ஸோ டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த படம் IMDB ரேட்டிங்ஸில் 8.2 பிடிச்சு இந்த லிஸ்டில் 1 இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வைட் லிஸ்டில் டாப் 3. ரெண்டாயிரத்தி 2021 சிறந்த உலகளாவிய படங்களாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ 2021 சிறந்த இந்திய படங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டும் IMDB தான் ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் டாப் 3 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3rd place இருக்க படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராங்கி ரே அப்படின்ற படம் தான். ஓகே இந்த படம் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சமீபமாக ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், அக்ஷய்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படம் வந்து 138 மினிட்ஸ் வரைக்கும் ஓடக்கூடிய படம். காமெடி ட்ராமா ரொமான்ஸ் கலந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை நானே இன்னும் பார்க்கல, தமிழில் ரிலீஸ் ஆயிருக்காங்க கலாட்டா கல்யாணம்ன்ற பேரில். நானும் பார்க்கல, நான் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த படம் வந்து 6.9 ரேட்டிங்ஸில் இருக்கிறதுனால இந்த படம் வந்து டாப் 3 3rd place இடம் பிடிச்சிருக்குது. 2nd place இருக்க படம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 83 அப்படின்ற படம். ஓகே இந்த படம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் சொன்னாங்க பல பேர் வந்து. இது பெரிய செலிப்ரேஷன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு, இந்த படம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 1983 நடந்த அந்த ஒரு வேர்ல்ட் கப்பை பேஸ் பண்ணிய ஒரு படம் இது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எந்தெந்த கதாபாத்திரங்களை எப்படி இப்படி நடிக்க வைக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க
ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த படம் வந்து 162 மினிட்ஸ் ஓடுது. இது ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா ஹிஸ்டரி அப்படின்றத வந்து ஐஎம்டிபி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆமாம் நம்ம இதில் சொன்ன மாதிரி பயோகிராஃபி மூவி தானே இது. ஸோ இந்த படம் வந்து 7.3 ரேட்டிங்ஸ் வந்து ஐஎம்டிபியில் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த படம் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் புஷ்பா தி ரைஸ் பார்ட் 1 இந்த படம் தான் வந்திருக்கு. அல்லு அர்ஜுனோட படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து 8.1 ரேட்டிங்ஸ் பெற்றதுனால இந்த படம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த படம் 179 நிமிஷங்கள் வரைக்கும் ஓடக்கூடியது. ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கிரைம் ட்ராமாவாக இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் வந்து அல்லு அர்ஜுன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அல்லு அர்ஜுனோட படம் அது. ஸோ இந்த படம் 8.1 ரேட்டிங் பெற்றதுனால இந்த படம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இந்தியன் டிராவலில் லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து தமிழ் மூவிஸ் ஆஃப் 2021 நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 யாருன்றத ரிவர்ஸில் நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 1ன்ற ஆர்டரில் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 2021 டாப் மூவிஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டே வர்றோம். இப்போ வந்து இந்தியன் அண்ட் ஹாலிவுட் லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து தமிழ் மூவிஸில் டாப் 3 இருக்க படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளே சொன்ன மாதிரி நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 1 இந்த ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம். இந்த நம்பர் 3 இருக்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ணன்ன்ற படம் தான். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இந்த படம் வந்து ஒரு மல்டி லேயர்டு படம். நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படம் வந்து 158 நிமிடங்கள் வரைக்கும் ஓடக்கூடிய இந்த படம் யூஏ சர்டிஃபிகேட் பெற்றிருக்குது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஹீரோ தனுஷ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தனுஷ், தென் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அது. இந்த படம் ஐஎம்டிபி ரேட்டிங்ஸில் 8.2 பெற்று மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்குது. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர். எஸ், 178 நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஓடக்கூடிய இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருந்திருக்குது. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த படம் இது. ஏன்னா வந்து திஸ் இஸ் தி விஜய் ஃபைட் எப்படி இருக்கும், அதுக்காகவே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ரேட்டிங்ஸில் 7.8 பெற்று இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்குது. இப்போ முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் பீம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 164 நிமிடங்கள் வரைக்கும் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு க்ரைம் ட்ராமா. இந்த படத்தை வந்து நான் ரிப்பீட் மோடில் போட்டு பார்த்தேன். ஏன்னா இது ஒரு ஓடிடிகள் ஃபிலிம்ன்றதுனால நான் ரிப்பீட் மோடில் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபஸ்ட்டு சீனில் லாஸ்ட் சீன் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போன படம். ரொம்ப ரசித்து பார்த்த படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படம் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்ஸில் 9.4 பெற்று நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்குது. ஆல்சோ இந்த படத்தை பற்றி ட்ரிவியா ஃபேக்ட் என்னென்னா, இந்த படம் வந்து இருக்கிற ஐஎம்டிபி ரேட்டிங்ஸில் நம்பர் 1 அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்குது. ஏன்னா இருக்கிற ஐஎம்டிபி ரேட்டிங்ஸில் அதிக ரேட்டிங் வந்த படம் வந்து ஜெய்பீம் தான். ஸோ இது ஒரு ட்ரிவியா ஃபேக்ட், எனக்கு இப்போ ரீசெண்டாக தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் இது. இந்த மூணு ஃபிலிம்ஸுமே வந்து எனக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தியேட்டர்லையும் ஓடிடி ரிலீஸ் ஆன படம் ஓடிடிலையும் பார்த்தேன். மூணுமே நான் பார்த்த படம் மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ரெண்டாயிரத்தி 2021 சிறந்த படங்களை நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த எல்லாத்தையும் தாண்டி வெப்சீரிஸ் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த வெப்சீரிஸ் அப்படின்றதில் 2020 ரிலீஸ் ஆன பெஸ்ட் வெப்சீரிஸ் அப்படின்றத ஐஎம்டிபி என்னென்ன சொல்கிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வேர்ல்டு வைட் லிஸ்ட்லாம். ஸோ நம்ம வந்து இந்த டாப் 3 லிஸ்ட்டில் வரப்போகிற வெப்சீரிஸை பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வந்த டாப் 3 தேர்ட் இடத்த பிடிச்சிருக்க வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாவிஷன். எஸ், ஓகே, இது ஒரு மார்வல் வெப்சீரிஸ் இது. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான வெப்சீரிஸாக நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து 350 நிமிஷம் வரைக்கும் ஓடுது, சாரி 350 மினிட்ஸ் வரைக்கும் ஓடுது. இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா வெப்சீரிஸ். இது வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்ஸில் 8.0 அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால இது வந்து மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்குது. செகண்ட் பிளேஸ் இருக்க வெப்சீரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் அப்படின்ற வெப்சீரிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து 45 நிமிஷம் போகக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. நான் ஆஸ்பிரன்ஸ் வெப்சீரிஸ் பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஸோ இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா 9.7 ரேட்டிங் பிடிச்சிருக்கிறதுனால இந்த டாப் 10 வெப்சீரிஸ் லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே, முதல் இடத்த பிடிச்சிருக்க வெப்சீரிஸ் யாரடா 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 அப்படின்னு கேட்குறது காதில் கேட்குது. ஸோ முதல் இடத்த பிடிச்சிருக்க வெப்சீரிஸ் யாருன்றதை இப்போ நான் உடனே சொல்லிடுறேன். ஸ்குவிட் கேம் அப்படின்ற வெப்சீரிஸ் தான் வந்து
நம்பர் ஒன்ற இடத்துல இருக்குது. இந்த மொத்த வெப்சீரிஸோட மொத்த டைமிங் வந்து 55 minutes அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து ரேட்டிங்ஸில் 8.0 பிடிச்சிருக்கிறதுனால இது வந்து நம்பர் ஒன் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த வெப்சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு சீசன் 2 சீசன் 3லாம் வரப்போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நானும் இந்த வெப்சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் டைம் சரியே இல்லை. ஸோ டைம் இருக்குமா அந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு அது ரிலேட்டட் ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருந்தால் அதை பற்றி ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் லிஸ்ட் எதுன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் தி பெஸ்ட் ஆஃப் 2021ல் லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் மொபைல் நெட்ஒர்க் எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, speedtest.net அதாவது ஊக்லா அப்படின்ற வெப்சைட் சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்க போகிறோம். இந்தியன் லெவலில் ஹையஸ்ட் நெட் ஸ்பீட் இருக்க நெட்ஒர்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐ இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் ஜியோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா விஐ இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 2021ஓட பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த பெஸ்ட் ஆஃப் 2021 லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் பிளாக் ஸ்பாட் பேஜை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா பிளாக் ஸ்பாட்டில் இதில் நான் சொல்லாத பல விஷயங்களை வந்து நான் அதில் தான் போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா வந்து பெஸ்ட் ஆஃப் 2021 நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதில் செலக்டிவாக சினிமா வெப்சீரிஸ் அதெல்லாம் வந்து சினிமா ரிலேட்டடாக இருந்ததில் ஓகே, அப்புறம் வந்து பிராண்ட்ஸு, அப்புறம் இன்னொரு கேட்டகரி மட்டுமே 3 கேட்டகரி தான் போட்டிருக்கேன். இதை தவிர மற்ற எல்லா கேட்டகரியுமே வந்து நான் என்னோடய பிளாக் ஸ்பாட் பேஜில் தான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அங்கே விசிட் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட் எல்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தமிழில் கற்போம், தமிழால் வாழ்வோம்.